வணக்கம், வெல்கம் பேக் டு ஈஸி குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பியூட்டி பார்லர்ல பார்த்தினா ஒரு ரிவ்யூ தான். ஸோ இந்த பியூட்டி பார்லரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூர்ணா பியூட்டி பார்லர். இது எங்க இருக்கு? பட்டுக்கோட்டையில இருக்கு. ஸோ பட்டுக்கோட்டையில உள்ள பூர்ணா பியூட்டி பார்லர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன் இவங்கள செலக்ட் பண்ணி நீங்க ஷோ பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலோட தான் நான் வந்திருக்கேன். இந்த பியூட்டி பார்லர் வந்து பெஸ்ட் பியூட்டி பார்லர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வின் பண்ணியிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2007 2011 வரைக்கும் உள்ள ரிவ்யூவில் எடுத்து அப்போ அவார்ட் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சினிமா கலை மன்றம் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் கண்டினியூஸாக 4 இயர்ஸ் இவங்களை பற்றின ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை யார் ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ரெண்டு மதர்ஸ் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா பொண்ணு தாங்க ரன் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சில பட்டங்கள் கிடச்சிருக்கு. அம்மாவுக்கு என்ன பட்டம் கிடச்சிருக்கு அப்படின்னா அழகு கலைவாணி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. பொண்ணுக்கு கலை அரசி அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நகர்முரசு அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து இவங்களை பற்றின ரிவ்யூவை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு ரொம்ப கிளீன் அண்ட் நீட் பியூட்டி பார்லர் இன் பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சூப்பரான அவார்ட் வின் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் ரெண்டு பியூட்டிஃபுல்லான உமன், உமனோட வில் பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவே இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பியூட்டி பார்லரில் நானும் ஒரு கிளைண்ட். ஸோ நான் கேட்டேன் நம்ம பியூட்டி பார்லரில் பார்த்தினா ரிவ்யூ பண்ணலாமான்னு. கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வார்ம் வெல்கம் பண்ணாங்க. ஸோ இந்த பியூட்டி பார்லரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க, இன்டீரியர் டிசைனிங் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக நீட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ பார்க்கும்போதே உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வி, பூர்ணா பியூட்டி பார்லர் யாரோட நேம், எதுக்காக இந்த நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பூர்ணம் அப்படிங்கிறது முழுமை. என்னோட பியூட்டி பார்லருக்குள்ள நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப முழுமையாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளியரான ஒரு ஒரு பார்லர்னே சொல்லலாம். ஸோ பட்டுக்கோட்டை ஏரியாவில் ஒரு நீட் அண்ட் கிளியர் அப்படிங்கிற ஒரு நேமே நமக்கு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பார்லர். இப்போ இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால சோபாலாம் எக்ஸ்ட்ரா அவங்க போடாமல் கிளைண்ட்ஸுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ப்ராப்பராக வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வச்சு அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர்லாம் இவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா வந்து வார்ம் வாட்டர் அந்த மாதிரி வாட்டர் எப்படி வந்து கிளைண்ட் கேட்குறாங்களோ அதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போன்னு இல்லை, இந்த வைரஸ்னாலன்ட்டு இல்லை, எல்லா டைமுமே இந்த பியூட்டி பார்லர் இவ்வளோ க்ளீனாக தான் இருக்கும். ஒரு கிளைண்ட்டாக நான் சொல்லுவேன், எப்பயுமே க்ளீனாக இருக்கும், ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுள் ஜோனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனவொடனே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிடைசர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டெம்பரேச்சர் லெவல் செக் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் நம்ம ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டோம். ஸோ அவங்களே பேசலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டப்போ ஓகேன்னு சொல்லி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வந்து அவங்க பியூட்டி பார்லரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன, எப்படி ஆரம்பித்தாங்க, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ இப்போ எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்கக்கிட்டேயே நம்ம கேட்போம். ஸோ மல்டி டாஸ்கிங் மதர்க்கு எப்பயுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கமெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கங்க்ராட்ச் பண்ணி அவங்கள வந்து நம்மளோட சேனலில் பேச வைக்கலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்டிவாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்க பேசுகிறத நீங்களே கேளுங்க. இங்கே பியூட்டி பார்லர் நடத்திட்டுருக்கோம். அதை ஒரு 20 இயர்ஸாக பூர்ணா பியூட்டி பார்லர் அப்படின்னு பட்டுக்கோட்டையில் நடத்திட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த பார்லரை ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்கள் மதர் தான். அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 20 வருஷமாக போயிட்டுருக்கு பீ இந்த பார்லர். ரொம்ப நல்ல ஒரு கஸ்டமர்ஷிப் இருக்கிற பார்லராக ரன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அப்படியே வாங்க எங்கள் அம்மாவையும் பார்ப்போம். ஹாய். இவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். இவங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எங்க சொசைட்டிலயே வெளிய பெண்கள் வராம இருக்கிற சிச்சுவேஷன்லயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்லர் ஓபன் பண்ணாங்க. அதுக்கு வந்து நான் இன்டியூஷனா நான் இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்புறம் மேரேஜ் பண்ணி போயிட்டு அப்புறம் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அம்மாவுடைய, அது எப்படியோ தெரியல. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ பார்த்தோம்னா நாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட எங்கேயுமே கொடுத்ததே இல்லை. ஆனாலும் எங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா நாங்க பண்ற சர்வீஸ் போய் சொல்லி 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 வந்த கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இங்க வர கஸ்டமர்ஸ். அதோட நாங்க இங்க பார்லர் வச்சிருக்கிற இடமும் ரொம்ப ரொம்ப கூட்டம், ரொம்ப பாப்புலர்
வைக்கிற ஏரியாலாம் வைக்கல, ஆனாலும் எங்களை தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த அளவுக்கு எங்களோட சர்வீஸ் தான் வந்து பேசும். சோ எங்களுக்கு அடுத்து வந்து பெரிய மகிழ்ச்சி. எங்களை தேடி வர ஒவ்வொரு கஸ்டமரையும் வந்து நாங்க அவ்வளவு வேல்யூபிள் ஒரு பர்சனா தான் நாங்க பாப்போம். ப்ரெஷியஸா அவங்களோட டைத்தை எடுத்துட்டு இங்க வராங்களே, நம்மள தேடி வராங்களே அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து அவங்க ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம். அதனாலதான் எங்க பார்வை இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப சாட்டிஸ்பைடா ஃபீல் பண்ணுவோம். இந்த இந்த தொழில செய்யறதுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்பைடா நாங்க ஃபீல் பண்றோம். எப்பவுமே வேற எல்லா சர்வீசஸும் பெட்டரா பண்ணுவோம். எந்த சர்வீஸ்லயும் குறை இருக்க கூடாது. ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும், பெர்ஃபெக்டா பண்ணணும். அவ்வளவுதான் எங்களோட ஒரே ஒப்பீனியனு. நாங்க சம்பாதிக்கிறதுக்காக இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஒருத்தரும் சொந்தமா தொழில் செஞ்சு உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களோட மனவளக்கலை கோட்பாடு இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதனால இது வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவா கொண்டு போகாம எந்த ரேஞ்ச்ல ப்ராடக்ட் இருக்கோ அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ரேட் போட முடியுமோ, எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோ அது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகே சிஸ்டர், இப்போ நீங்க வந்து வெறும் பியூட்டி பார்லர் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது பண்றீங்களா? எக்ஸ்ட்ரா வந்து லேடிஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா எல்லாம் பண்ணுவோங்கிறதுதான் எங்க ஐடியாவே. சோ லேடிஸ பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா பாடியில வெயிட் போடுறதுதான். சோ அதுக்காக ஸ்விம் சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றாங்க. ஃபேமிலி வச்சுட்டு ஒரு நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. நிறைய லேடிஸ் என்ன பண்றாங்க, வெறும் ஃபேமிலிய பாத்துக்கிறதுலயே அப்படியே அதுலயே ஃபேட்டிக் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கறதுனால யோகா கிளாஸும் நடத்திட்டு இருக்கோம். சோ வந்து மைண்டுக்கும் யோகா சொல்லித்தரோம், உடம்புக்கும் நாங்க எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். இதெல்லாம் வந்து ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். யோகா கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா யோகா கிளாஸ், அதுவும் வந்து 20 இயர்ஸா நாங்க ஃப்ரீயா நடத்திட்டு இருக்கோம். வீக்லி ஒன்ஸ். என்னென்ன சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி சர்வீஸ் பண்றீங்க, அதாவது பிரைடல் மேக்கப் இந்த மாதிரி நிறைய மேக்கப் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணி பண்றீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. எனக்கு இந்த பியூட்டிஷியன் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா தான் குரு. எங்க அம்மா தான் வந்து சென்னையில போய் மூலியன் ட்ரைனர்ஸ் அவங்கள்ட்ட போய் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பார்லர்ஸ்ல ஒர்க் பண்ணாங்க. சிங்கப்பூர்ல எல்லாம் போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங்காவே இருந்து கொஞ்சம் நிறைய விஷயம் கத்துக்கலாம் வந்து. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இந்த பார்லர் எல்லாத்தையும் இம்பார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சோ பியூட்டிஷியன் பேஸ்டா உள்ள எல்லா செமினார்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கோர்சஸ் எல்லாமே வந்து அப்பப்போ பண்ணி பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும். நம்ம அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதை வச்சு இப்ப எதுவுமே பண்ண முடியாது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து எப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் ஸ்பெஷல். முன்னாடி பியூட்டிஷியன்ஸ் வந்தா பியூட்டிஷியன்ஸ் வந்து கேன் டூ எனி திங்ஸ். அந்த மாதிரி பியூட்டி சம்பந்தமா எல்லாமே வந்து ஒரே பியூட்டிஷியனே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மக்களோட ட்ரெண்டே சுத்தமா சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. மெஹந்தி போடணும்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் வேணும், மேக்கப் போடணும்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட் வேணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு நம்ம எல்லாம் அடிக்ட் ஆகிடும். சோ அதுக்கு இம்ப்ரோவைஸ் பண்றதுக்காக இப்போ என்ன பண்ணோம், லேட்டஸ்டா இப்பதான் சென்னையில போயிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்ரியில போயிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருந்தோம். சோ அதெல்லாம் வச்சு ஏன்னா அதுலயும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். எப்படி கண்ணுக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டாங்களோ, அதனால நாங்க வந்து பியூட்டிஷியன் சைடு உள்ள மேக்கோவர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர அதுலயும் வந்து நாங்க பியூட்டிஷியன் பண்ற மேக்கோவர்ஸ்ல ஹெச்டி இந்த கான்டூரிங் இதெல்லாம் வராது. இப்போ இதுல புதுசு புதுசா நிறைய விஷயம் இருக்குது. ஹெச்டி, நான் ஹெச்டி, 3D, ஏர் பிரஷ், அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் மேக்கப்ஸும் பிரைடலுக்கு பண்ற மாதிரி அப்படின்னு முன்னாடி அளவுக்கு கிடையாது. இப்போ நிறைய பேர் வரதான் செய்யறாங்க. இப்பதான் வந்து நல்லா அவேர்னஸ் வந்திருக்குது ஓரளவுக்கு அவங்களுக்கு. மதர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டி பேபி இருக்கிறவங்களோட மதர் எல்லாம் கண்டிப்பா ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க. மத்த சர்வீசஸ் எல்லாம் வருவாங்க, இல்ல யாராவது ஒரு கம்பெனி என்ன கூட்டிட்டு வந்துட்டு குழந்தைய விட்டுட்டு இங்க ஃபேஷியல்ஸ் மத்த எல்லா சர்வீஸும் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. சோ ஃபேஷியல்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொஞ்சம் நல்லா பண்றதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டென்ஷன் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஃபேஷியல்ஸ்க்கு வருவாங்க. இன்னும் பெடிக்கோர், மேனிக்கோர் அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா காமா ஃபீல் பண்றாங்க. சோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்றது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவங்களோட பேபி வந்து கேரி பண்ணிருக்கிற சமயத்துல இதெல்லாம் ரொம்ப ஹீலிங்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் நாங்க கொடுக்குற மசாஜை வந்து எங்களோட ஒவ்வொரு கஸ்டமரும் ரொம்ப ரொம்ப பாராட்டிட்டு போவாங்க. சோ ஒரு ஹீலிங் டச் மாதிரி ஒரு மசாஜ் கொடுப்போம். எப்பவுமே ஒரு ஐப்ரோஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதர்ஸ் மட்டும் இல்ல, எல்லாரும் சப்போஸ் நிறைய அப்பண்டிக்ல ஹேர், சின்ல ஹேர், இந்த மாதிரி நிறைய லேடிஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. சோ அதுக்கெல்லாம் ஏதாவது ரெமெடி இருக்கா, ஹோம் கேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எங்ககிட்ட. சோ அதனால வந்து நிறைய
கேரளால இருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் அவங்களுக்கு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்பர் லிப் ஹேர் வராம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஹேர் ஃபால்ங்கிறது எல்லாரும் எல்லா லேடிக்குமே உள்ளதுதான். சோ அந்த ஹேர் ஃபால எப்படி நாங்க தடுக்கிறது, அதுக்கெல்லாம் ஏதாவது ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஆயில்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கெமிக்கல் இல்லாத ஷாம்பூஸ் எல்லாமே கேரளால இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி எப்பவுமே வந்து ஸ்கின் டல்லாவே தோணுது, ஒரு பிரைட்னஸே இருக்க மாட்டேங்குது, ஃபேஷியல் பண்ணும்போது நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்க வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி சொல்ற லேடிஸ்க்கு எல்லாம் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஹை அண்டா ஆரிஃப்ளேம் ஏவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்காங்க. சோ அவங்களோட க்ரீம்ஸ் எல்லாம் நான் நிறைய வந்து நானே ரிவ்யூ பண்ணி நானே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அது எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என் கஸ்டமர்ஸ்க்கும் நான் கேட்கறவங்க கொடுப்பேன். கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வெல்யூ திங்ஸ் அதெல்லாம். அந்த மாதிரி நைட் கிரீம்ஸ், டே கிரீம், ஃபேர்னஸ் கிரீம்ஸ், ஷாம்பூஸ் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சில பிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் நிறைய மதர்ஸோட கவலை இருந்தான், அவங்கள கூட அவங்க ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, என் பையனுக்கு பிம்பிள் வருது என் பொண்ணுக்கு ஹேர் ஃபால் ஆகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அவங்க வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, பிம்பிள் ப்ரிவென்ட் பண்றதுக்கு அதுக்கெல்லாமே இந்த ஃபேஸ் வாஷஸ் அண்ட் ஆயில்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துட்டுதான் இருக்கிறோம். இன்னும் வந்து அவங்களுக்கு சர்வீஸும் பண்ணி விடுவோம், எப்ப லீவ்ல இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க அழைச்சிட்டு வருவாங்க, அல்லது ஹோம் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹேர்ல நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆன்டி டேண்டர் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் ஃபால், ஆன்டி ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம், ஹாட் ஆயில் மசாஜஸ், ஹேர் ஸ்பா இந்த மாதிரி ஹேர் ஹேர் தான் வந்து அதிகமா லேடிஸ் வர்றதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து ஃபேஷியல்ஸ் விட ஹேர் ஓரியன்ட் தான். சோ ஹேர் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நார்மலா அந்த எந்த அளவுக்கு த்ரெடிங் அந்த மாதிரி வராங்களோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஹேர் கட்டிங், அது வந்து எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றது வந்து ஹேர் கட்டிங் பண்றதுக்குதான். அவங்களுக்கு பண்றாங்களோ இல்லையோ அவங்க குழந்தைங்க அழைச்சி விடுவாங்க, ஹேர் கட்டிங் வேகமா பண்ணி போவாங்க. சோ இந்த மாதிரிதான் கஸ்டமர்ஷிப் வந்து எங்களுக்கு நிறையவே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் கேட்கறதுனால அதை மட்டும் நாங்க வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கோம். சோ சேல்ஸ் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து பண்றது இல்ல, கேட்கறவங்களுக்கு மட்டும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். சோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு நாங்க கொடுக்கணுமே அப்படிங்கறதுக்காக எப்பவுமே கொஞ்சம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து என் கையில எப்பவுமே இருக்கும், ஸ்டாக் வச்சிருப்பேன். எந்த நேரத்துல வந்து கேட்கறாங்கன்னு தெரியாது. சோப்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் தீந்து போயிடும், வந்து கேட்பாங்க கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வச்சிருப்பேன். அதோட இப்ப புதுசா பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காம ஹேண்ட்மேட் சோப்ஸ் நிறைய வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, பாத்துட்டு வந்தோம் போய் ஃபேக்டரியா, அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ எதுக்காக வந்து நம்ம இந்த கார்பரேட் கம்பெனிக்குலாம் நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கோமே, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சைடு இருக்கிறவங்களோட இதையும் கொஞ்சம் பண்ணிவிடுவோமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ப்ராடக்ட்ஸையும் நாங்க இப்ப ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பு வந்து ஒன்னொன்னுக்கும் அந்த மங்கு மாதிரி இருக்குது பக்கத்துல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சோப்பு. சில பேருக்கு இச்சிங் நிறைய இருக்கும் ஸ்கின்ல, சில பேரோட ஹஸ்பண்ட் எல்லாம் வெயில போயிட்டு வந்து அரிக்குதுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் லேடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேர்வையா இருக்கிற ஸ்கின்னுக்கு அவங்களுக்கு எல்லாம் தனியா ஒரு சோப்பு. அப்புறம் டார்க்னஸ் பேட்சஸ் தான் நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து வரும், சோ அதுக்கு ஒரு சோப்பு. ரெகுலராவே எல்லாருமே நார்மலாவே ஸ்கின்னுக்கு போட்டு பிடிக்கிற சோப்பு, இந்த மாதிரி நிறைய சோப்ஸ் வந்து இந்த அழகு அப்படிங்கறதுல வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவே பேசினாங்க இந்த சிஸ்டர். ஸோ வந்து இவங்களோட ப்ராப்பர் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வந்து இந்த பாரல் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பை.